சோ ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இனி நம்ம இந்த வீட்ல என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆரிய சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் தான் கைஸ் நம்ம இந்த வீட்ல பார்க்க போறோம். சோ இந்த இது வந்து எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, குரோம்பேட்ல தான் கைஸ் இருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ண போறோம். சோ ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட்ல உள்ள போகும்போதே வந்து என்ட்ரன்ஸே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மேரேஜ் ஹால் உள்ள என்ட்ராவர் மாதிரி தான் கைஸ் இருக்கு. நான் உங்ககிட்ட கார் ட்ரை பண்ண வந்து உள்ள என்ட்ராவர் கைஸ். சோ ஆக்சுவலி என்ன போட்டுருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆரிய சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இங்க கதவுல போட்டுருக்காங்க. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா, காலிச்சி பிரியாணி கல்யாண பாய் கல்யாண விருந்து அப்படின்னு போட்டுருவாங்க. நீங்கள் ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வந்து அந்த மேரேஜ் ஹாலில் வந்து பண்டி பரிமாறுவாங்களே அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப க்ரௌடாக இருக்குன்றதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல உள்ளே போய். ஸோ நம்ம ஆரிசி ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம இப்போ வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம். வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க கைஸ். ஸோ இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிடும் போது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு ஹோல் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் விட்ருக்காங்க. அதை பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது கைஸ். அதை நம்ம பார்த்துட்டே சாப்பிட்லாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டேன் கைஸ். இப்போ வந்து இது வந்து தான் இதை வந்து அந்த ஆரிய சீ ஃபுட்டோட ரெஸ்டாரண்ட்டோட மெனு. ஸோ இதில் நம்ம வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரி கடல் விருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 800 வருது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு இருக்கும், மீல்ஸு வெல்கம் ட்ரிங்க்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் மிக்ஸ்டு சீ ஃபுட் பிரியாணி நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ப்ரானு, ஸ்குவிட்டு, அப்புறமா வந்து ஃபிஷ்ஷு அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பிரியாணியில் வந்து போட்டு தருவாங்க கைஸ். ஸோ அது சாப்பிடவே நல்லாயிருக்குன்றதுனால நம்ம வந்து அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500 வருது கைஸ். ஸோ இப்போ அந்த எல்லா டிஷ்ஷும் வந்ததுக்கப்புறமா நான் அவங்கள வந்து மீட் பண்ணுறாங்க கைஸ். ஸோ கைஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிராப் சூப் வந்திருக்கு கைஸ். இப்போ இது நம்ம எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கைஸ். ஆஹா, செமையாக இருக்கு. சூப்பராக இருக்கு கைஸ். அப்புறம் அந்த சூப்பில் போட்டிருக்க அந்த பெப்பர் செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த தொண்டைக்கு வந்து அப்படியே இதமாக இருக்குது கைஸ். பா கிராப் பாருங்கள் கைஸ். ஓப்பா செம்மையாக இருக்குது. ஸோ கைஸ், நம்மளுக்கு அடுத்து ஆர்டர் பண்ண வந்து அந்த ஆல் சீ ஃபுட் பிரியாணி வந்துருச்சு கைஸ். ஸோ இது நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கூட தொட்டுக்கு வந்து ரைத்தா, அப்புறமா வந்து ஆனியன், அப்புறமா வந்து பிரெட் அல்வாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து அந்த ஆழி கடல் விருந்து நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் பாருங்க கைஸ். ஒரு ஹியூஜ் பிளேட்டில் வந்திருக்கு. இது கூட எல்லாமே இருக்குது. இது கூட வந்து இதை வந்து ரெண்டு பேர் வந்து நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் கைஸ். ஸோ ஆக்சுவலி இது கூட வந்து அந்த குழம்பு அதெல்லாம் வச்சுருக்காங்களே கைஸ். அப்புறமா அந்த ரைஸு கூட வந்து அன்லிமிட்டடாக சாப்பிட்லாம் கைஸ், நம்ம எவ்வளோ வேணுமோ. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ எப்படி பிரியாணி எப்படி இருக்குதுன்னு நம்ம உங்ககிட்ட டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறோம். செமையாக இருக்குது. அதில் வந்து பிரியாணிலேருந்து அந்த அந்த சீ ஃபுட் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்களே கைஸ். அந்த இறா, அப்புறமா அந்த ஃபிஷ்ஷு, அதோடய கிரேவியெல்லாம் அப்படியே இது கூட மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலி இதில் வந்து என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, இதில் அந்த நிறைய பீசஸ் வச்சு வந்து ஃபுல்லாக தட்டை ஃபில் பண்ணிட்டாங்க. அதில் உங்களுக்கு வந்து அந்த பிரியாணியே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் அப்படியே பார்க்கும்போது அப்படியே டெண்டராக ஜூஸியாக இருக்குது கைஸ். அதில் மசாலாஸ்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கு கூட. அது அப்படியே இந்த பிரியாணி கூட சேர்த்து சாப்பிடும்போது பா செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒயிட் ரைஸ் கூட போட்டு வந்து ஃபிஷ்ஷு குழம்பு கூட அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பா செம்மையாக இருக்குது கைஸ். இது பா அந்த ஃபிஷ்ஷஸ் அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள் கைஸ். அதோடய மீட்டு பா செம்மையாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ்ஷு கோலா உருண்டைன்றாங்க கைஸ். இது வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் தான் கிடைக்குது, வேறு எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் கிடைக்கல உங்களுக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதோட டேஸ்ட் வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து நல்லாயிருக்கு. ஸோ கைஸ், நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து இப்போ இந்த பிரெட் அல்வாவோட முடிக்கிறோம் கைஸ். பாருங்க கைஸ், பிரெட் அல்வா பா செமையாக இருக்குது. ஆக்சுவலி அந்த குலாப் ஜாமுன் வந்து அப்படியே ஸ்மாஷ் பண்ணி அது மேலே வந்து கீயை ஊற்றின மாதிரி இருக்குது கைஸ். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நம்ம வந்து கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், ஏன்னா அதுக்கு மேலே தகட்டிடும்.
சோ அவ்வளவுதாங்க இஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த ஆரி ஸ்ரீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டை பத்தி நான் இந்த வீடியோல உங்களுக்கு வந்து கிளியரா சொல்லிட்டேன். சோ இது சோ இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். சோ இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.